புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. மூலநூல் பக்கங்கள் 95-102, மத்தேயு 13-33, லூக்கா 13-20-21. படித்த மற்றும் செல்வாக்குள்ள மக்கள் பலர் கலிலேய தீர்க்கதரிசியின் பேச்சை கேட்க வந்திருந்தனர். அவர்களில் சிலர் கடற்கரையில் பிரசங்கித்துக் கொண்டிருந்த அவரை சுற்றிலும் கூடியிருந்த பெருந்திரளான மக்களை குறித்து அறிய வேண்டும் என்று அக்கறையுள்ள ஆவலோடு பார்த்து கொண்டிருந்தனர். அந்த கூட்டத்தில் சமூகத்தின் அனைத்து தரப்பினரும் குழுமியிருந்தனர். ஏழைகள், படிக்காதவர்கள், பிச்சைக்காரர்கள், முகத்திலே குற்றவாளி என முத்திரை குத்தப்பட்ட திருடர்கள், ஊனமுற்றவர்கள், ஒழுக்கக்கேடானவர்கள், வணிகர்கள், ஓய்வு நேரத்தை அனுபவிக்கும் மக்கள், உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள், தரித்திரர்கள், செல்வந்தர்கள் என்று பல தரப்பினரும் கிறிஸ்துவை சுற்றி ஒருவர் மேல் ஒருவர் விழத்தக்கதாக நெருக்கி கொண்டு அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக நின்றனர். இப்படிப்பட்ட வழக்கத்திற்கும் மாறான ஒரு ஜனக்கூட்டத்தை கற்றறிந்தவர்கள் பார்த்தபோது தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்ட ஜனக்கூட்டத்தை கொண்டதாகத்தான் இருக்குமோ என்று தங்களுக்குள் வினவினர். அப்பொழுது மீண்டும் ஒரு உவமையின் மூலமாக இரட்சகர் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள். மத்தேயு 13:33 என்றார். யூதர்கள் சில சமயங்களில் புளித்த மாவை பாவத்தின் சின்னமாக கருதினார்கள். பஸ்கா பண்டிகையின் போது இதயங்களில் இருந்து பாவத்தை நீக்குவது போல் தங்கள் இல்லங்களில் இருந்து புளித்த மாவு அனைத்தையும் நீக்கும்படியாக அவர்கள் அறிவுறுத்தப்பட்டனர். கிறிஸ்து தமது சீடர்களை நோக்கி, மாயமாகிய பரிசேயருடைய புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள், லூக்கா 12:1 என்று கூறினார். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 5:8 துர்க்குணம், பொல்லாப்பு எனும் புளித்த மாவை குறித்து பேசுகிறார். ஆனால் இரட்சகரின் ஊமையிலே புளித்த மாவு பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. அது தேவ கிருபையின் உயிர்ப்பிக்கிற தன்மயமாக்குகிற வல்லமையை விளக்கி சொல்கிறது. பரிசுத்த ஆவியானவரின் இந்த வல்லமை செயல்படாத அளவிற்கு எவரும் துஷ்டனாகவோ கீழான நிலையிலோ இருக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவருக்கு தங்களை ஒப்பு கொடுக்கும் மக்கள் அனைவரிலும் வாழ்விற்கான ஒரு புதிய கொள்கை நாட்டப்பட வேண்டும். இழந்து போன தேவ சாயலை மானுடம் மீண்டும் பெற்றுக்கொள்ள வேண்டும். எனவே மனிதன் தன் சுய சித்தத்தை பயன்படுத்தி தன்னைத்தானே மாற்றிக்கொள்ள இயலாது. இந்த மாற்றத்தை ஏற்படுத்தும் சக்தி அவனிடத்தில் இல்லை. உணவிலே விருப்பமான மாற்றத்தை கொண்டு வரும்படியாக புளித்த மாவு சற்று கலக்கப்படுகிறது. அதுபோலவே மகிமையின் ராஜ்யத்திற்கு செல்ல தகுதி பெற ஒரு பாவி தேவனிடத்தில் இருந்து கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உலகம் தரக்கூடிய கலாச்சாரமும் கல்வியும் பாவத்தின் நிமித்தம் தரந்தாழ்ந்திருக்கும் ஒரு மனிதனை பரலோகத்தின் பிள்ளையாக மாற்ற இயலாது. புதிதாக்குகிற சக்தி தேவனிடத்தில் இருந்து வர வேண்டும். இந்த மாற்றத்தை பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே செய்ய இயலும். உயர்ந்தவரோ தாழ்ந்தவரோ, ஏழையோ பணக்காரரோ, ரட்சிக்கப்பட விருப்பமுள்ள யாவரும் இந்த வல்லமைக்குள் தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். உணவில் கலக்கப்பட்ட புளித்த மாவு மாற்றத்தை ஏற்படுத்த உள்ளிருந்து கிரியை செய்வது போல தேவனுடைய கிருபை இதயத்தை புதிதாக்குவதன் மூலம் ஜீவியத்தை மாற்றுகிறது. வெறுமனே ஏற்படும் ஒரு வெளியரங்கமான மாற்றம் தேவனோடு நம்மை இணக்கமாக கொண்டு வர இயலாது. அநேகர் தங்களிடம் உள்ள கெட்ட பழக்க வழக்கங்களை கைவிடுவது நிமித்தமாக தங்களை மாற்றி கிறிஸ்தவர்களாகி விடலாம் என்று கருதுகின்றனர். ஆனால் அவர்கள் தவறான இடத்தில் ஆரம்பிக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாற்றமானது முதலாவது இதயத்தில் துவங்க வேண்டும். விசுவாச அறிக்கை செய்வதும் சத்தியத்தை ஆத்மாவில் கொண்டிருப்பதும் 2 வித்தியாசமான காரியங்கள் ஆகும். சத்தியத்தை குறித்த அறிவு மாத்திரம் இருந்தால் போதாது. சத்தியத்தை குறித்த அறிவை பெற்றிருந்தும் சிந்தனைகளில் மாற்றம் ஏற்படாமல் இருக்க வாய்ப்பு உண்டு. நமது முதல் வேலை இதயத்தில் துவங்க வேண்டும். இதயமானது மாற்றமடைந்து பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். கட்டாயத்து நிமித்தம், கடமை உணர்வின் நிமித்தம் தேவனுடைய கற்பனைகளை அனுசரிக்க முயற்சி செய்யும் ஒரு மனிதன் கீழ்ப்படிதலின் மகிழ்ச்சிக்குள் ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது. அவன் கீழ்ப்படுகிறதில்லை. அவன் கற்பனைகளை கைக்கொள்வதாக நாம் அர்த்தம் கொள்ள இயலாது. தேவனால் கோரப்படும் கடமைகள் ஒரு பாரமாக கருதப்படும் போது அது மனிதனின் இயல்புக்கு மாறாக செயல்படுகிறது. எனவே அந்த நபரது வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை அல்லவென்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். மெய் கீழ்ப்படிதலானது உள்ளே கிரியை செய்யும் கொள்கைகளின் நிமித்தம் வெளிப்படும். அது நீதியின் மேல் உள்ள நாட்டத்தினாலும்
தேவனுடைய கற்பனையின் மேல் உள்ள அன்பினாலும் வெளிப்படும். மீட்பருக்கு நாம் காட்டும் விசுவாசமே அனைத்து நீதியின் சாரமாயிருக்கிறது. நாம் இதை செய்யும் போது இக்காரியம் சரியானதாக இருப்பதால் சரியானதை செய்ய நம்மை நடத்தி செல்லும். ஏனெனில் சரியானதை செய்வதே தேவனுக்கு பிரியமானதாகும். பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஏற்படும் இதய மாற்றம் என்னும் பெரிய சத்தியத்தை கிறிஸ்து நிக்கதோமுவிற்கு விளக்கினார். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உனக்கு சொன்னதை குறித்து அதிசயப்பட வேண்டாம். காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது, அதன் சத்தத்தை கேட்கிறாய். ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறதென்றும் இன்ன இடத்துக்கு போகிறதென்றும் உனக்கு தெரியாது. ஆவியினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான். யோவான் 3:8 என்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. எபேசியர் 2:4-8 என்று எழுதுகிறார். மாவிற்குள் மறைந்திருக்கும் புளிப்பு மாவு முழுவதும் புளிக்கும்படியாக காணக்கூடாத வகையில் செயல்படுவது போல் சத்தியம் என்னும் புளித்த மாவு இரகசியமாகவும் அமைதியாகவும் உறுதியாகவும் கிரியை செய்து ஆத்மாவிலே மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. சுபாவ விருப்பங்கள் அனைத்தும் மிருதுவாகப்பட்டு கட்டுப்படுத்தப்படுகிறது. புதிய சிந்தனைகளும் புதிய உணர்வுகளும் புதிய நோக்கங்களும் நாட்டப்படுகின்றன. குணத்தில் ஒரு புதிய படித்தரம் நிலைநாட்டப்படுகிறது. அதாவது கிறிஸ்துவின் ஜீவியம் அங்கு ஆரம்பமாகிறது. மனதில் மாற்றம் ஏற்பட்டு திறன்கள் புதிய வழிகளிலே செயல்பட துவங்குகின்றன. புதிய திறன்கள் மனிதனுக்கு அளிக்கப்படாமல் அவனுக்குள் இருக்கும் திறன்கள் பரிசுத்தமாக்கப்படுகின்றன. மனசாட்சி வெளிப்படுகிறது. தேவனுடைய ஊழியத்தை நாம் செய்யும் வண்ணமாக அவர் விசேஷித்த குணங்களை நமக்கு வழங்குகிறார். தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறதற்காக கூறிக்கொள்கிற அநேகரிடத்தில் வார்த்தையிலும் ஆவியிலும் குணத்திலும் சீர்திருத்தம் ஏற்படாதிருப்பது ஏன் என்ற கேள்வி அநேக முறை எழுவதுண்டு. தங்களுடைய நோக்கங்களுக்கும் திட்டங்களுக்கும் எதிர்ப்பு ஏற்படும் போது அநேகர் தங்களுடைய பரிசுத்தமற்ற குணத்தையும் கடுமையான வார்த்தைகளையும் கர்வத்தையும் தீய உணர்வுகளையும் வெளிப்படுத்துவது ஏன்? உலகத்தாரரை போல் அவர்களும் சுயத்தை நேசித்து சுயத்திற்கு இடம் கொடுத்து துரிதமாக சிந்தியாமல் பேசி வாழ்க்கையிலே உலகத்தாரை போல காணப்படுகிறார்கள். சத்தியத்தை முற்றிலுமே அறியாதவர்கள் போல் பெருமைக்கு இடமளித்து சுபாவ விருப்பத்திற்கு பணிந்து தங்களது குணத்தை வக்கிரமாக்கிக் கொள்கிறார்கள். இவ்வண்ணமாக அவர்கள் இருப்பதற்கு மனம் திரும்பாததே காரணம். அவர்கள் புளித்தமாவு என்னும் சத்தியத்தை தங்கள் இதயத்தில் மறைத்து வைக்காமல் இருக்கிறார்கள். அந்த புளித்தமாவு தன் வேலையை செய்வதற்கு தருணம் கொடுக்காமல் இருக்கிறார்கள். மாற்றத்தை கொண்டு வரும் அதன் சக்திக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் தாங்களாகவே வளர்த்திருக்கும் தங்களது இயல்பான குணத்திற்கு இடமளிக்கிறார்கள். அவர்களுடைய ஜீவியங்கள் கிறிஸ்துவின் கிருபை அவர்களில் இல்லை என்பதை மாத்திரமல்ல, அவருடைய குணத்தை மாற்றும் வல்லமையை அவர்கள் விசுவாசிப்பதில்லை என்பதையும் வெளிப்படுத்துகிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ரோமர் 10:17. குணத்தில் மாற்றம் ஏற்படுவதில் பரிசுத்த வேத வாக்கியங்கள் ஒரு மாபெரும் ஏதுகரமாக இருக்கிறது. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17 என்று கிறிஸ்து ஜெபித்தார். தேவனுடைய வார்த்தையை வாசித்து அதற்கு கீழ்ப்படிந்தால் அது இதயத்தில் கிரியை செய்து ஒவ்வொரு அசுத்த இயல்புகளையும் அடக்கும். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் வந்து பாவத்தை குறித்து உணர்த்துவார். கிறிஸ்துவை நேசிப்பது நிமித்தம் இதயத்தில் பொங்கும் விசுவாசம் ஆவி ஆத்மா
சரீரத்தில் அவருடைய சாயல் தெரியும் வண்ணம் ஒரு ஒத்த சாயலை கொண்டு வரும். அப்பொழுது தேவன் அவருடைய சித்தம் செய்ய நம்மை உபயோகிப்பார். நமக்கு அளிக்கப்பட்டிருக்கும் வல்லமை உள்ளிருந்து வெளியரங்கமாக கிரியை செய்து நாம் பெற்றுக்கொண்ட சத்தியத்தை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த நம்மை வழிநடத்தும். தேவனுடைய வசனத்தில் காணப்படும் சத்தியங்கள் அவனுடைய அன்றாட மிக முக்கியமான நடைமுறைக்கேற்ற காரியங்களை சந்திக்க கூடியதாக இருக்கிறது. அதாவது அது விசுவாசத்தின் மூலமாக ஆத்துமாவை மனம் திரும்ப செய்கிறது. தேவனுடைய வார்த்தையில் உள்ள வாழ்க்கையின் உயரிய நெறிமுறைகள் மிகவும் பரிசுத்தமானதாகவும் மிகவும் தூய்மையானதாகவும் இருக்கிறபடியால் அதை அன்றாட வாழ்வில் செயல்படுத்துவது கடினம் என்று எண்ணிவிடக்கூடாது. இந்த சத்தியங்கள் பரலோகத்தையும் நித்தியத்தையும் எட்டிப்பிடித்து வளைந்து கொண்டிருக்கிறது. இந்த சத்தியங்களின் ஆற்றல் வாய்ந்த செல்வாக்கு மனிதனின் அனுபவத்திலே பின்னி பிணைந்திருக்க வேண்டும். அவை வாழ்வின் அனைத்து பெரிய மற்றும் சிறிய காரியங்களிலும் ஊடுருவி செல்ல வேண்டும். சத்தியமாகிய புளித்த மாவை இதயத்தில் பெற்றுக்கொள்ளும் போது அது வாஞ்சைகளை ஒழுங்குபடுத்தி சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்தி மனவிருப்பங்களை இனிமையாக்கும். அது மனதின் திறன்களையும் ஆத்மாவின் சக்திகளையும் உயிர்ப்பிக்கிறது. உணரும் மற்றும் நேசிக்கும் திறனை அது அதிகரிக்கிறது. இத்தகைய கொள்கையினால் ஊக்குவிக்கப்படும் ஒரு மனிதனை உலகம் புரியாத புதிராக கருதும். சுயநலம் உள்ள பண ஆசை கொண்ட மனிதன் ஆஸ்திகளையும் கனத்தையும் உலக பிரகாரமான இன்பங்களையும் தனக்கே சேமித்து வைத்துக் கொள்ள ஜீவிக்கிறான். தன்னுடைய மதிப்பீட்டின்படியே நித்திய உலகை இழந்து போகிறான். கிறிஸ்துவை பின்பற்றும் மனிதனுடைய சிந்தையை இந்த காரியங்கள் கவர்ந்திழுக்காது. அவன் கிறிஸ்துவின் நிமித்தம் தன் சுயத்தை மறுத்து இவ்வுலகில் நம்பிக்கையற்றவர்களாக வாழ்க்கையில் கிறிஸ்து இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை ரட்சிக்கும். அந்த மாபெரும் வேலையில் உதவுவதற்காக கடுமையாக உழைக்கிறான். அத்தகைய ஒரு மனிதனை உலகத்தால் புரிந்து கொள்ள இயலாது. ஏனெனில் அவன் நித்தியத்திற்கு அடுத்த மெய்யான காரியங்களை மனதில் கொண்டு செயல்படுகிறான். மீட்கும் வல்லமை கொண்ட கிறிஸ்துவின் அன்பு அவனுடைய இதயத்திற்குள் புகுந்திருக்கிறது. இந்த அன்பு மற்ற அனைத்து எண்ணங்களையும் அடக்கி கரைப்படுத்துகின்ற உலகத்தின் செல்வாக்கு நின்று அவனை உயர்த்துகிறது. மானிட குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரோடும் நாம் தொடர்பு கொள்ளும் போது தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கும் தன்மையுடையதாக காணப்பட வேண்டும். சத்தியமாகிய புளித்த மாவு போட்டியின் ஆவியையும் புகழ் குறித்த ஆவலையும் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற வாஞ்சியையும் உற்பத்தி செய்யாது. பரத்திலிருந்து பிறக்கும் உண்மையான அன்பு தன்னலமிக்கதாகவும் மாறக்கூடியதாகவும் இருக்காது. அது மனித புகழ்ச்சியை சார்ந்திராது. தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்கிற ஒரு மனிதனுடைய இதயம் தேவனை நேசித்து கிறிஸ்து யாருக்காக மரித்தாரோ அவர்களையும் நேசிப்பதற்காக பொங்கி வழியும். அங்கீகாரம் பெற்றுவிட வேண்டும் என்ற போராட்டத்தில் சுயம் இறங்குவதில்லை. அவனை பிரியப்படுத்தி அவனுடைய நற்குணங்களை பாராட்டுகின்ற காரணத்தினால் அவன் அவர்களை நேசியாமல் கிறிஸ்து அவர்களை கிரிய பொருளாக கொண்டிருப்பது நிமித்தம் அவர்களை நேசிக்கிறான். தன்னுடைய எண்ணங்களும் வார்த்தைகளும் கிரியைகளும் தவறாக புரிந்து கொள்ளப்படும் போது அல்லது தவறாக எடுத்துரைக்கப்படும் போது அதை குறித்து இடரல் அடையாமல் தன்னுடைய வழக்கமான வழியில் நிதானமாக செல்வான். அவன் அன்பு கொண்டவனாகவும் சிந்தனையாளனாகவும் தன்னை குறித்து தாழ்மையான கருத்து கொண்டவனாகவும் எப்போதும் தேவனுடைய அன்பிலும் அவருடைய இரக்கத்திலும் முழு நம்பிக்கையுள்ளவனாகவும் இருக்கிறான். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்குகளில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. 1 பேதுரு 1:15-16 என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு நம்மை எச்சரிக்கிறார். கிறிஸ்துவின் கிருபையானது குணத்தையும் குரலையும் கட்டுப்படுத்தும். சகோதரருக்கு சகோதரர் நற்பண்பு கொண்ட மென்மையான மரியாதை கொண்ட உற்சாகம் அளிக்கும் வார்த்தைகளை தெரிவிப்பதில் அதன் கிரியை வெளிப்படும். நம்முடைய இல்லம் தூதனுடைய பிரசன்னத்தை கொண்டிருக்கும். அப்பொழுது மனித வாழ்க்கை இனிமையான சுகந்த வாசனையுள்ளதாக மாறி பரிசுத்த தூபமாக தேவனிடத்திற்கு எழும்பும். அன்பானது இரக்கம், மென்மையான குணம், சகிப்புத்தன்மை மற்றும் நீடிய பொறுமை ஆகியவர்களின் மூலமாக வெளிப்படுகிறது. முகச்சாயலில் மாற்றம் ஏற்படும். அவரை நேசித்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுடைய இதயங்களில் கிறிஸ்து வாசம் செய்யும் போது
அவர்களுடைய முகங்கள் பிரகாசமாயிருக்கும். சத்தியம் அங்கே எழுதப்பட்டிருக்கும். பரலோகத்தின் இனிமையான சமாதானம் வெளியாக்கப்பட்டிருக்கும். மனித அன்பிற்கும் மேலான சாந்த குணம் வெளிப்பட்டிருக்கும். சத்தியமாகிய புளித்த மாவு கரடுமுருடானதை நடைப்படுத்தி கடினமானதை மென்மையாக்கி சுயநலமாய் இருப்பதை தயாள குணமாக மாற்றி முழு மனிதனிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலே அது அசுத்தமானதை கழுவி சுத்திகரிக்கிறது. அது தன்னுடைய ஜீவனை வழங்கும் வல்லமையினால் நம்முடைய மனம், ஆத்மா, பலம் ஆகியவற்றை தெய்வீக ஜீவனோடு இசைவுபடுத்துகிறது. மானிட இயல்பில் இருக்கும் மனிதன் தெய்வீகத்தில் ஒரு பங்காளியாக மாறுகிறான். குணத்தில் காணப்படும் நிறைவிலும் மேன்மையிலும் கிறிஸ்து கனப்படுத்தப்படுகிறார். இந்த மாற்றங்கள் தோற்றுவிக்கப்படும் போது தேவ தூதர்கள் பேரானந்தத்துடன் துதியின் கீதங்களை ஏறெடுக்க தெய்வீக தன்மைக்கேற்றவாறு வடிவமைக்கப்பட்ட ஆத்மாக்களைக் கண்டு தேவனும் கிறிஸ்துவும் மகிழ்ச்சியடைகின்றனர். ஆமீன்.